மக்களே, வெல்கம் டு ஹனி டாக்ஸ். ரீசெண்டாக கொஞ்ச நாள் நான் எதுவும் போஸ்ட் பண்ணுறதில்ல, இனிமேல் நான் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். நானும் ஒரு ஒரு தடவை இதை தான் சொல்கிறேன், பட் எனக்கு கொஞ்சம் ஏதாவது வேலை வந்துடுது. சரி, ஓகே. இன்றைக்கி வந்து நம்ம வந்து இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நியூஸு. சரி, என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ கேரளாவில் ரீசெண்டாக நடந்த ஒரு அட்டாக் இது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னன்னு நான் டைரெக்டாக சொல்ல விரும்பல, நான் வந்து ஃபஸ்ட்லேருந்து சொல்லி கடைசியாக அது என்ன விஷயங்கிறத சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக எல்லாரும் வந்து சோஷியல் மீடியாவில் நிறைய வந்து அடிக்ட் ஆகி நிறைய பேர் லவ்வெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போலாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் கூட, அண்டர் 18 இருக்கிற பிள்ளைங்கள்லாம் வர சோஷியல் மீடியா மூலியமாக லவ் பண்ணி போஸ்ட் பண்ணுறது அது இதுன்னு சொல்லி பிரச்சனை ஆகிட்டு இருந்தது ரீசெண்டாக. ஸோ அந்த வகையில் வந்து இப்போது திருவனந்தபுரம், அதாவது கேரளாவில் திருவனந்தபுரமில் இடுக்கி டிஸ்ட்ரிக்டில் அடிமலைங்கிற இடத்த சேர்ந்தவங்க தான் ஷீபா. அவங்களுக்கு வந்து 35 வயசு ஆகுது. அதே வகையில் வந்து திருவனந்தபுரத்திலே இருக்கிற பூஜாபுரம் பகுதியை சேர்ந்தவங்க தான் அருண்குமார், அவருக்கு வந்து 27 வயசு ஆகுது. இவங்க ரெண்டு பேரும் சோஷியல் மீடியா மூலயமா ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்படியே தொடர்ந்து போயிட்டு இருந்திருக்கு. அவங்க தொடர்ந்து போயிட்டு இருந்த நிலையில் அவங்க வந்து காதலிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க காதலிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் ரெண்டு பேரும் எப்போல்லாம் முடியுதோ அப்போல்லாம் வந்து சந்தித்து அவங்களோட காதலை வந்து வளர்த்துருக்காங்க. ஸோ இப்படியே போய்கிட்டு இருந்த நிலையில் திடீர்னு அருண்குமாருக்கு ஒரு திருப்பம். என்னென்னா, அவருக்கு வந்து தெரிய வருது ஷீபாக்கு வந்து ஏற்கனவே கல்யாணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது அருண்குமாருக்கு. ஸோ அவருக்கு தெரிய வந்தோன்னா அவர் அதிர்ச்சியாகி, சரி இதுக்கு மேலே வந்து நம்ம எதுவும் பிரச்சனையை வளர்த்துக்க வேணாம், இதுக்கு மேலே நம்ம காதலிச்சா தப்புங்கிற முறையில் போயிட்டு ஷீபா கிட்ட போயிட்டு சொல்லியிருக்காரு, நம்ம இதுக்கு மேலே லவ்வெல்லாம் பண்ண வேணாம், விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி இவர் பிரேக்கப் பண்ணியிருந்திருக்கிறாரு. இவர் பிரேக்கப் பண்ணியிருக்கிற நிலையில வந்து ஷீபா வந்து ரொம்ப கோவமாக, என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்க அப்படின்லாம் இவங்க வந்து மறைச்சே வந்து லவ் பண்ணியிருந்திருக்காங்க. என்னை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்க, எப்படி நீ இப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து இவர் சொல்லியிருக்காரு, உங்களுக்கு வந்து ஏற்கனவே திருமணம் ஆகி 2 குழந்தைகள் இருக்குங்கிறத நீங்கள் வந்து என்கிட்ட மறைச்சிருக்கீங்க இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டையாகவே போயிட்டு இருந்திருக்கு. ஸோ அவங்க சண்டைலாம் முடிச்சு சரி முடிவு பண்ணி அவங்க பிரேக்கப் ஆகி பிரிஞ்சிட்டாங்க. ரெண்டு பேரும் வந்து பேசி பிரிஞ்சிட்டாங்க. பிரிஞ்ச பிறகு அருண்குமார் வந்து அவங்களுக்கு திருமணம் ஆகிறதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. வேற ஒரு பொண்ணோட திருமணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்திருக்காங்க. இந்த நிலையில் ஷீபா ஒரு நாள் வந்து இந்த மாதிரி அருண்குமாரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து தகவல் அனுப்பி, நான் வந்து உங்களை உடனே பார்க்கணும்னு சொல்லி தகவல் அனுப்பியிருந்திருக்காங்க. இவரும் சரி என்னன்னு சரி பேசி இதை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் ஷீபாங்கிறவங்களை பார்க்கறதுக்காக போயிருக்காரு. கரெக்டாக ஒரு காலையில் 10 அளவில் இவர் போய் பார்க்க போயிருக்காரு. ரெண்டு பேரும் சந்திச்சுக்கிறாங்க. இவங்க வந்து இதேமாதிரி பழைய விஷயத்தை திரும்ப கேட்குறாங்க. நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாக்கு கொடுத்துட்ட, இப்போ விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி இவரும் எடுத்து சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் வந்து அந்த பேச்சுவார்த்தை வந்து ஒரு சண்டையாக போய் கடைசியில் ஷீபா என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க மறைச்சி வச்சுருந்த ஆசிட் எடுத்து அருண்குமார் மூஞ்சியில் வீசி எரிஞ்சிருக்காங்க. அவர் வந்து டக்குன்னு தட்டியோட போக போய் ஷீபாவோடைய மூஞ்சிலையும் லைட்டாக தெரித்து அவங்களோட ஒரு கண்ணும் பறி போயிருக்கு. இந்த வகையில் வந்து அருண்குமாரோட மூஞ்சியும் சிதைந்து போய் அவருக்கும் ஒரு கண்ணு பறி போயிருக்கு. அருண்குமாரோடைய மூஞ்சி சிதைந்து போய் அவர் வந்து சிகிச்சை எடுத்துகிட்டு வர்றாரு இப்போ ஹாஸ்பிட்டலில். இது இந்த வகையில் இப்போ ரீசெண்டாக நிறைய நடந்துட்டுருக்கு. சோஷியல் மீடியாவை நம்பி நிறைய பேர் வந்து காதலிக்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு சொல்லி நிறைய பேர் ஏமாத்துறாங்க, நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நம்பி யாரும் போகாதீங்க. தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவை யாரும் நம்பாதீங்க. சோஷியல் மீடியாவில் இருக்கிற பாதி விஷயம் வந்து ஃபேக்கு தான். ஸோ தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிற அளவுக்கு யாரும் கொண்டு போயிடாதீங்க. தயவு செஞ்சு இதை யாரும் நம்பாதீங்க சோஷியல் மீடியாவை. எல்லாரும் உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஸோ இதை தான் நான் இந்த விஷயத்துலேருந்து தெரிவிக்கிறேன். இது ரொம்ப வந்து எனக்கு இது வரைக்கும் நான் கேள்விப்படாத ஒரு விஷயமா இருந்தது. அதனால தான் உங்களுக்கும் இதை தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினச்சேன் நான். தயவு செஞ்சு சோஷியல் மீடியாவை நம்பி யாரையும் நம்பி போகாதீங்க. உங்கள் லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காதீங்க. லைஃப்பில் நிறைய வந்து நம்ம சக்ஸஸ் பண்ணுறதுக்கு நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து பாருங்கள். இனிமேல் யாரும் சோஷியல் மீடியாவை நம்பி போகாதீங்க. இன்னும் நிறைய அப்ளிகேஷன் வந்துகிட்டே தான் இருக்குது. தயவு செஞ்சு எல்லோரும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருங்க தயவு செஞ்சு. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு விஷயம் வந்து நடக்கிற அளவுக்கு கொண்டு போயிடாதீங்க. எல்லோரும் சேஃபாக இருங்க. ஸோ எல்லோரும் கண்ட்ரோல்டாக இருங்க, எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. ஸ்டே டியூன்ட். அண்ட் இப்போ வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் நான் தொடர்ந்து போஸ்ட் போடுறேன். அண்ட் ஏதாவது இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன். அண்ட் தேங்க்யூ.